லோக சேமத்திற்காகவும் இவ்விடத்திலே நடைபெற்ற இந்த யாகத்திலே கொண்டு கொண்ட அனைவருக்கும் என் அன்னையின் ஆசிகள் பெற அவருடைய பொற்பாதங்களை தொட்டு காத்து இந்த வேலையிலே நிறைய ஆன்மீக பக்தர்கள் வேண்டுகோளுக்கு நினைவும் அன்னையை உபாசிப்பவர்களுக்காகவும் நிறைய பல தகவல்கள் அன்னையை பற்றி குழப்பங்களை ஏற்படுத்துவதாகவும் அவளை வணங்குபவர்களுக்கு ஒரு பய உணர்வை ஏற்படுத்தும்படியான நிறைய நிகழ்வுகளை நாம் முகநூலின் மூலமாகவும் மற்றும் அனைத்து விதமான டிஜிட்டல் மீடியா மூலமாக பார்த்திருக்கின்றோம். அன்னையை உபாசிக்கின்ற அனைத்து பக்தர்களுக்காகவும் யாம் கடந்த 16-17 ஆண்டுகளாக அன்னையை வணங்கி அன்னையை பற்றிய ஆராய்ச்சியை அன்னையை பற்றி தெரிந்து கொண்ட அத்துணை ரகசியங்களையும் அவளை வணங்குவதற்கான முறைகளை பற்றியும் தெரிவிக்கவே இந்த காணொளி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்க முற்படுகிறோம். எமது பயணம் அன்னையை நோக்கி ஆரம்பித்தது 2006 இந்த 2006 9 12 ஆண்டு காலகட்டத்திலே வாராகி என்கின்ற நாமத்தை சொன்னால் எவருக்கும் தெரியாது. ஓ, அப்படி ஒரு தெய்வம் இருக்கிறதா என்று கேட்ட காலங்கள் உண்டு. ஆனால் இன்று இருப்பது நாம் 2024 இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களே என்றால் எதை தொட்டாலும் அன்னை நாமம் இருக்கும். எவரிடத்தில் சென்று நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னால் அடுத்த நிமிடமே அவர்கள் உரைக்கின்ற நாமம் வாராகியை வணங்கி உடனடியாக குணமாகும், உடனடியாக கடத்தியும், உடனடியாக சத்துருக்கள் இடத்திலிருந்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது என்கின்ற அந்த ஆறுதல வாக்குகளை இக்காலகட்டத்திலே நீ கேட்பதை பார்க்க முடியும். அப்படி வாராகி என்றால் யார்? அவள் எத்துகையான தெய்வம்! நமது மார்க்கத்திலே இத்தனை நாட்கள் இவளுக்கு இல்லாத பெருமை இப்பொழுது கடந்த 2-3 ஆண்டுகளிலே ஏன் இவ்வளவு அபரிதமான இவளுடைய நாமத்தை அனைவரும் உச்சரிக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டது? இதை விவரிப்பதற்காகவே நாம் இந்த பிரத்யேகமான அன்னையை பற்றிய நாமத்தை உழைப்பதற்கும் அவருடைய பராக்கிரமத்தை உழைப்பதற்கும் அன்னையை உபாசிப்பவர்களுக்காக இந்த பிரத்யேக பேட்டி அளிக்க முன்வந்தோம். வாராகி இந்த நாமத்தை கேட்கும் பொழுதே உணவுக்குள்ளே ஒரு புல்லரிப்பு இருக்கும், மனதுக்குள்ளே ஒரு தெம்பும் தைரியமும் உருவெடுக்கும். வாராகி என்ன, இது பேரே ஒரு வித்தியாசமா இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தோன்றலாம். புதிதாக இந்த அன்னையை பற்றி தெரியாதவர்களுக்கு இந்த நாமத்தை சொல்லும் பொழுது சற்று தங்களுடைய கண்புருவத்தை உயர்த்தி வாராகியா, அப்படி என்றால் யார் என்று கேட்கிற தத்தம் அவர்களுக்கெல்லாம் ஒரே விடை, உண்மையான விடை நமது இதிகாச புராணங்களிலும் வரலாற்றிலும் வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டுள்ள உண்மை தன்மையை உரக்க உரைப்பதற்காகவே நாம் இதை சொல்கின்றோம். நாம் அன்னையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அனைத்து யுகங்களுக்கு முன்பு செல்ல வேண்டும், அதாவது பிரளய காலம் என்று சொல்கிறோம். பிரளய காலம் என்பது அறிவியல் ரீதியாக நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டுமாகின் நிலம் இருக்கும் இடமெல்லாம் நீராகவும் நீர் இருக்கும் இடமெல்லாம் நிலமாகவும் மாறுகின்ற ஒரு காலகட்டம் இந்த புவி தன்னைத்தானே மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படும். அதையே நாம் பிரளயம் என்று சொல்கின்றோம். அதாவது பூமி பந்தாகப்பட்டது முழுவதும் தண்ணீரால் சூழப்பட்டு வாழ்வதற்கே எத்துகை ஆதாரமும் இல்லாத ஒரு சூழல் எப்பொழுது ஏற்படுகின்றதோ அப்பொழுது அதற்கு நாமம் நமது வேத புராண சாசனத்திலே சொல்லப்பட்டிருப்பது பிரளயம் என்று அர்த்தம். இருப்பவைகளெல்லாம் புல் பூண்டு முதல் அனைத்து ஜீவராசிகளும் ஒன்றும் இல்லாததாக மாறி நாம் வசிக்கின்ற இந்த பூமியை ஏதுமற்றதாக மாறுவதுதான் பிரளயம். அப்படி ஒரு பிரளய காலம் ஏற்படுகின்ற பொழுது மீண்டும் இந்த பூமி பந்து சூரிய குடும்பத்தை விட்டு விலகாது இருப்பதற்காக
இதை காக்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கும் விஷ்ணு பரமாத்மா ஆகப்பட்டவர் வராக ரூபம் என்ற ஒரு அவதாரத்தை தருகின்றார். வராக ரூபம் என்பது பன்றி முகத்தோடு தன் உருவத்தை எவ்வளவு நீளமாகவோ அகலமாகவோ விஸ்வரூபம் இருக்கக்கூடிய ஒரு ரூபமே வராக ரூபம் என்று சொல்வோம். ஏன் இந்த வராக ரூபம் என்ற ஒரு கேள்வி கூட எழலாம். ஏனென்றால் நிச்சயமாக எந்த விதமான ஜீவராசிகளுமே இல்லை என்று சொல்கின்ற பொழுது ஏன் வராக ரூபத்தை எடுக்கின்றார், ஏன் சிம்மத்தை எடுக்கலாமே, ஏன் புலி ரூபத்தை எடுக்கலாமே என்றெல்லாம் கூட பகுத்தறிவாளர்களுக்கு மத்தியில் ஒரு கேள்வி எழக்கூட தோன்றும். உங்கள் சிந்தனைக்கு ஒரு கேள்வி. ஒன்றுமே இல்லாத ஒரு அகண்ட பிரதேசத்திலே, எதுவுமே இல்லை அகன்ற பிரதேசத்திலே, நம்ம இடத்திலே ஒரு பந்தை கொடுத்து அந்த பந்தை இந்த இடத்தில் சரியாக நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது நாம் அதை ஒற்றை கரங்களால் நிச்சயமாக நிலைநிறுத்த முடியாது, ஒற்றை குச்சியாலும் இன்றி நிலைநிறுத்த முடியாது. ஏதோ ஒரு இரண்டு பொருள் இருந்தால்தான் இரண்டையும் இது அப்படி செல்லாம் இருப்பதற்காக தடுப்பதற்கு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் அதை சரியான இடத்தில் நிலைநிறுத்துவதற்கு இன்னொரு குச்சியுமாக தேவைப்படும். கரங்கள் என்றாலும் இரண்டு கரங்கள். அப்படி பூமி என்பது நாம் கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய பந்து. அந்த பந்தை இந்த சூரிய குடும்பத்திலிருந்து விலகாது இருப்பதற்காக நிலைநிறுத்த வேண்டுமாயின் அத்துணை சக்திகளும் பிரபஞ்சத்தில் உள்ள அத்துணை சக்திகளும் ஒன்றிணைந்து இரண்டு ஏதோ ஒரு பிடிப்பின் பால் நாம் நிலைநிறுத்தும் பொழுதுதான் அது அந்த சரியான நிலையிலே சென்று அமரும். ஆக அக்காலகட்டத்திலே இருந்த அத்துணை ஜீவராசிகளில் நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தீர்களேயானால் பன்றி அவதார் பன்றி அந்த ரூபத்திற்கு மட்டும்தான் மேல் நோக்கி இருக்கக்கூடிய அந்த இரண்டு, எப்படி யானைக்கு இருக்கின்றது அது போல மேல் நோக்கி இருக்கக்கூடிய அதனுடைய அந்த போரை பற்றி மேல் நோக்கி இருக்க. நீங்கள் விஷ்ணு பரமாத்மா வராக ரூபத்தை தரிக்கின்ற அந்த அவதாரத்தை பார்த்தீர்களேயானால் அந்த இரண்டுக்கும் மத்தியில்தான் அவர் அந்த பூமியை தாங்கிக் கொண்டிருப்பதாக பார்க்க இல்லை. அப்படி இந்த பூமியை காத்து நிலைநிறுத்தி மீண்டும் அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வதற்கு வழிவகுக்கும் பொழுது அத்துணை பிரபஞ்சத்துடைய சக்திகளும் அந்த பண்டி ரூபம் கன்ற வராக ரூபத்திலே ஐக்கியமாகிறது. ஒரு சக்தி ஆகப்பட்டது உருவெடுப்பதாகி அதற்கு நேர்மறையான இன்னொரு சக்தி உருவெடுக்கும் என்பதுதான் இயற்கையின் நீர். இரவென்றால் ஒரு பகல், நீர் என்றால் அந்த இடத்திலே ஒரு அக்னி. இப்படி ஒரு ஒரு சக்திக்கும் எதிர்மறையான ஒரு சக்தி உருவெடுக்கும். இதுதான் இயற்கையின் நீர். எத்தனையோ அவதாரங்கள் தோன்றுவதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதை நன்றாக ஒப்பி இதிகாச புராணங்களை சென்று பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு இதனுடைய உண்மைத்தன்மை புரியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது நாமெல்லாம் ஒரு பகவானை பார்த்து பயப்படுவோமே ஆனால் அவர் வேறு ஒன்றுவரும் அல்ல, சனீஸ்வர பகவானை பார்த்து அத்தனை பேரும் பயப்படுவோம். சனீஸ்வரனை பார்த்து பயப்படாதவர்கள் ஒருவருமே இருக்க முடியாது. இதே சனீஸ்வர பகவான் தோன்றும் அதே வேளையிலே அவருக்கு எதிர்மறையான ஒரு சக்தி நீலி என்று தோன்றியதை எவரும் அறியாது. நிச்சயமாக 199 பேருக்கு சனீஸ்வரன் பகவானை வீழ்த்தக்கூடிய சக்தி, அடக்கக்கூடிய சக்தி, அவரை எதிர்மற்றதாக மாற்றக்கூடிய சக்தி எதிர்மறையாக ஒன்று தோன்றியது என்கின்ற உண்மை நிச்சயமாக நிறைய பேருக்கு தெரியாது. அதைதான் நாம் நீலி என்று சொல்வோம். இப்படி எப்பொழுதெல்லாம் ஒரு அவதாரங்கள் உருவெடுக்கின்றதோ அந்த அவதாரங்களுக்கு அதனுடைய சக்தியை முழுவதுமாக உள்கொண்டு ஒரு எதிர்மறையான சக்தி உருவெடுக்கும் என்பதுதான் இயற்கையின் நீதி. அப்படி வராக ரூபம் எடுக்கின்ற பெருமாள், அது பெருமாள் மட்டும் என்று சொல்லிவிட முடியாது, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சக்திகளும் அவரிடத்திலே ஐக்கியம். அப்படி அத்தனை சக்தியும் உள்ளடக்கிய அந்த வராக ரூபம் பூமி பற்றி நிலைநிறுத்திய பிறகு அதிலிருந்து ஒளிப்பிழம்பாக ஒளி சுடராக ஜோதி சுரூபமாக உருவெடுத்தவள்தான் அன்னை வாராகி. அப்படி அன்னை வாராகி என்பவள் அரூபமானவள்,
எத்தகைய ரூபத்தையும் அவள் பெறக்கூடியவள். அவளுக்கு இப்படித்தான் என்ற ரூபம் என்று கிடையாது. ஆனால் ஏன் அன்னை வாராகிக்கும் பன்றி முகத்தோடு தான் நாம் வழிபடுகின்றோம் என்று பார்த்தோமே ஆனால், வராக ரூபத்திலிருந்து அவள் வெளிப்பட்ட காரணத்தினாலே அவள் ஒளி சுடராக, தீப ஜோதி சுடராக, எந்த ரூபத்தை வேணாலும் தரிசிக்கக்கூடிய அந்த சக்தியை படைத்ததாகின், அவளை வணங்குகின்ற சிலா வடிவத்திலே, சிலை வடிவத்திலே அவளை வணங்க வேண்டுமாகின், அதே பன்றி ரூபத்தையே அவளுக்கு தரித்து நாம் வணங்கி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவள் வெறும் பன்றி ரூபத்தை மட்டும்தான் கொண்டிருப்பாரா என்று கேட்டீர்களானால், நிச்சயமாக கிடையாது. அவள் குழந்தையாகவும் நமக்கு தரிசனம் தருவாள், அவள் முதியவளாகவும் வருவாள், தாயாகவும் வருவாள், ஒளிச்சுடர் ஜோதியாகவும் தெரிவாள். முதலில் நீங்கள் வாராகியை வணங்குபவர்கள் எவராயினும் அவர்களிடத்தில் அவரோட அனுபவத்தை நீங்கள் கேட்டு பாருங்கள், நான் அன்னையை முதன் முதலிலே அக்னியிலே தான் பார்த்தேன் என்று சொல்வார்கள். ஆக முதல் முதலில் அன்னை ஒருவருக்கு காட்சி தருவாரே ஆனால், ஒன்று குழந்தை ரூபத்திலே அவர்களுக்கு காட்சி தருவார், அல்லது அக்னி ரூபத்திலே அக்னி சுரூபமாக அவள் காட்சி தருவார் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆக அக்னியிலிருந்து பிறந்தவள் இந்த பிரபஞ்சத்துடைய மொத்த சக்தியின் உள்ளடக்கிய சக்தியின் முழு உருவ சுரூபமாக பிறப்பெடுத்ததன் காரணமாக நாம் இவளையே ஆதிசக்தி என்றும் அழைக்கின்றோம். பூமி பந்தை காப்பதற்காக இவள் பிறப்பெடுத்த தோற்றமாகலால் இவளை பூமாதேவி என்றும் அழைப்பது உண்டு. அதனாலேயே இவள் கரங்களிலே இந்த பூமியை உழுவதற்கான ஏரையும் கலப்பையும் ஆயுதமாக, முக்கியமான ஒரு ஆயுதமாக கொண்டுள்ளார். இந்த ஏரும் கலப்பையுமே நமக்கு உணவுக்கு ஆதாரமாக இருப்பதாகவும், மீண்டும் அனைத்து புல் பூண்டு முதல் உருவாக்குவதற்கான ஒரு சக்தியை படைத்ததாகவும் இருப்பதே இந்த ஏற்கலப்பை. அந்த ஏற்கலப்பை அதனுடன் உலக்கை அனைத்து தானியங்களையும் நாம் உண்பதற்கு ஏதுவாகவும், நியாய தர்மத்தை நிலைநிறுத்துகின்ற செங்கோலாகவும் திகழ்வதுதான் அந்த கலப்பை. அதன் கலப்பை மாற்றம் ஆகாது, உலக்கை மாற்றம் ஆகாது, அது ஒரு செங்கோலாகவும் செயல்படும். நீங்கள் பாருங்கள், நம்முடைய கிராமத்திலே ஒரு வழக்கம் உண்டு, எப்பொழுதாவது சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்பட்டது ஆனால் உலக்கை நிலைநிறுத்திதான் பார்ப்பார்கள். சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் விட்டதென்றால் அந்த உலக்கை தானாக கீழே சரிந்துவிடும். இப்படி நிறைய தத்துவங்களுக்கு நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அந்த உலக்கையைத்தான் நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டுக்காகவும் பயன்படுத்திய ஒரு சக்தியாகவும் இருக்கும், மற்றும் அனைத்து விதமான சுப நிகழ்வுகளுக்கும் அந்த உலகையே ஆதாரமாக பயன்படுத்தி வந்தார்கள் என்கின்ற உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஆக இவள் உருவெடுத்ததனுடைய முதல் அம்சம், முதல் ஜோதிச்சுடர், இந்த பிரளய காலம் முடிந்து நாம் வாழ்கின்ற இந்த நான்கு யுகமாக கருதப்படுகின்ற திரேதாயுகம், துவாபராயுகம், திரேதாயுகம் மற்றும் கலியுகம், இவர்கள் இவைகளெல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் உருவெடுத்த முதல் ஒளிச்சுடராக வெளிவந்த ஜோதி சுரூபமானவளே அன்னை வாராகி. ஏன் இதை இவ்வளவு ஆணைத்தரமாக என்னிடத்திலே சொல்லவிருக்கிறேன் என்றால், இன்று வணங்குபவர்கள் அனைவரும் ஏதோ மேம்போக்காக மேற்புள்ளை மேய்ந்துவிட்டு அவளுடைய ஆதியையும் அந்தத்தையும் அறியாமல், அன்னை வாராகியா அவள் சப்த மாதர்களில் ஒருத்தி அவ்வளவுதான் என்று சொல்வது வழக்கமாகவே மாறிவிட்டது. அதையும் நாம் இங்கே விளக்க கடமைப்பட்டுள்ளோம். நாம் சப்த மாதர்களை கேள்விப்பட்டிருப்போம், பிராமி, கௌமாரி, வைஷ்ணவி, சாருந்தி, ஐந்த்ரி, வாராகி, இப்படி ஏழு மாதர்கள் இந்த பூமியை காப்பதற்காக ஏதோ ஒரு காலகட்டத்தில் இறைவன் அவர்களுக்கு பணி நியமித்து விட்டு சென்றிருக்கின்றார். நீங்கள் இவ்விடத்திலே உங்கள் பகுத்தறிவை வைத்து நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்ற வேதாந்த ரகசியமாக இருந்தாலும் சரி, புராணத்தில் அவர்கள் எடுத்து வைத்த உண்மைகளாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் அலசி ஆராய்ந்து பாருங்கள். ராமி என்றால் யார், கௌமாரி என்றால் யார்,
வைஷ்ணவி என்றால் யார், சாமுண்டி என்றால் யார், மாகேஸ்வரி என்றால் யார், இந்திராணி என்றால் யார், ஐந்தரி என்றால் யார், வாராகி என்றால் யார். இதை பிரித்து பிரித்து நீங்கள் பார்த்தீர்களேனால் நான் சொல்ல வருகின்ற அந்த உண்மையை உங்களால் நிச்சயமாக உணர முடியும். ராமி இவள் பிரம்ம தேவனின் அம்சஸ்வரூபமானவள். அதாவது நாம் நினைக்கும் பொழுது இறைவன் எல்லாம் ஆண் பால் பெண் பால் என்று பகுத்தாரா, இதெல்லாம் மனித குலத்திற்கு மட்டும்தான். விஷ்ணு பரமாத்மா மோகினி ரூபத்தையும் எடுக்க வல்லவர், அதே சமயத்தில் விஷ்ணுவாகவும் காட்சி தர வல்லவர். இவர்கள் எல்லாம் எந்த ரூபத்தை வேண்டுமானாலும் தரிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். மனித குலம் மட்டும்தான் ஆண் பெண் என்று பாகுபாட்டோடு இருப்பது. அப்படி இந்த பூமியை காப்பதற்காக ஏழு வகையான நிலை ஆதார சக்திகள் என்று சொல்லக்கூடிய அதீத சக்திகள் எவையவை? பிரம்மன், விஷ்ணு, சிவன். அந்த பக்கம் பார்த்தீர்களால் சரஸ்வதி, மகாலட்சுமி, பார்வதி அல்லது சக்தி தேவி. நீங்கள் இவைக்குள்ளே இருக்கக்கூடிய நாமத்தை வைத்து பிரித்து பார்த்தீர்களால் வைஷ்ணவி மகாலட்சுமி ரூபம் கொண்டது இல்லையா. சாமுண்டி தாயை என்று சொல்லக்கூடிய பார்வதி தேவி அல்லது சதி தேவி என்று சொல்லக்கூடிய அம்ச ரூபம் பெற்றவர். கௌமாரி, இடத்துல கௌமாரினால எல்லாரும் கருமாரி நினைச்சுக்கிறாங்க. கௌமாரி யாருடைய ரூபம் பெற்றவர் என்று நினைக்கிறீர்கள்? கௌமாரி எப்பொழுது தன் முழு சக்தியையும் வெளிப்படுத்தி சிவபெருமான் வேறு ரூபத்தை கழித்து விட்டாரோ அப்பொழுது அவர் நிஷ்டையின் தியானத்திற்கு சென்று விட்டார். தன் முழு சக்தியையும் ஆறுமுகனாக அவர் வடிவு எடுத்து விட்டார். ஆக கௌமாரம் என்கின்ற ஒரு மதமியர்களாக சொல்வார்கள். கௌமாரி என்கின்ற நாமம் முருகப்பெருமானுடைய சக்தி சுரூபமானது. ராமி இந்திராணி, அன்று இந்திரனுக்கும் அதீத சக்தி உண்டு. இந்திராணி என்பவர் யார்? இந்திரனுடைய அந்த சக்தியை கொண்டவர். இப்படி அதி தேவதைகள் அதி தேவர்களுடைய ஒவ்வொருவருடைய சக்திகளும் இந்த பூமியை காப்பதற்காக தங்களுடைய அம்ச ஸ்வரூபத்தை விட்டு சென்ற ஒரு சக்தி சுரூபம். இவர்களின் உருவம் என்பதே கிடையாது, அரூபமானவர்கள். எந்த உருவத்தை வேண்டுமானாலும் இவர்கள் கொடுக்கவில்லைகள். அதனாலதான் நீங்க கிராமத்துக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கல்லு வச்சுட்டு இவர்கள் தான் சப்தமாறுதல் என்று வழிபட்டு வருவது ஒரு ஐதீகமாகவே இருக்கும். அதில் பார்த்தீர்களால் வாராகி என்கின்ற நாமமும் இருக்கும். இவர்களுக்கெல்லாம் ஒரு ஆதி என்கின்ற நாமத்தை நாம் சொல்கின்ற பொழுது இதில் வரக்கூடிய வாராகிக்கு ஆதி யார் யோசிக்கணும் இல்லையா? கௌமாரி அப்படின்னா முருகப்பெருமான் சொல்றோம், வைஷ்ணவினா மகாலட்சுமி சொல்றோம், சாமுண்டினா மகாகாலி சதி தேவியினுடைய அம்சம் சொல்றோம், இந்திராணினா இந்திரனுடைய சுரூபம்னு சொல்றோம். இப்படி ஒவ்வொருத்தருடைய ரூபத்தை பற்றி அந்த சொல்லி அவங்களுடைய அரும ரூபம் அவங்களுடைய அரும சுரூபம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறோம், ஆறு பேரை தவிர்த்துட்டு வாராகி இவர் யாருடைய அரும ரூபம்? ஏதோ ரூபத்தினுடைய சொரூபமா தானே இருக்கணும். அப்படி இவர் தான் ஆதிசக்தி, முதல் தோன்றல். இப்பிரபஞ்சத்தின் நாம் வாழ்கின்ற இப்பிரபஞ்சத்தின் நாம் வாழ்கின்ற இந்த யுக காலத்தில் முதல் தோன்றலாக முதல் சக்தியாக சக்தி ரூபமாக வெளிவந்தவளே அன்னை வாராகி. வராக ரூபம் தொடுத்து வந்ததால் இவளுக்கு வாராகி என்று நாமும் என்ன நீங்க வாங்கி சொல்லிட்டு மனசுல பட்டதெல்லாம் சொல்லிட்டு போறது கூட நிறைய பேருக்கு தோன்றலாம். இதற்கு ஒரு உதாரணத்தையும் சொல்லலாம் கடமைப்பட்டு. ஏன்னா எதுவும் செய்தி நாம் பக்தர்களுக்கு சொல்லணும்னா ஒரு உதாரணத்தையும் நம்ம குறிச்சாக வேண்டும். இந்த உலகமே கர்மத்தின் பால் தான் இயங்குதல்னு சிவபெருமான் முதல் அத்தனை பேருமே உரைக்க சொன்னவர்கள் தான். கர்மம் அந்த கர்மத்தின் விளைவாகவே மறுஜென்மம் மறுகிறது என்பதைத்தான் நாம் நம்புகின்றோம். கர்மம் கர்மம் இரண்டும் கலந்ததுதான் நம் வாழ்க்கை. கர்மத்தை அதிகம் புரிந்தவனுக்கு கர்மம் கிடையாது, கர்மத்தை தொலைத்தவனுக்கு மறுபிறவி என்பது கிடையாது. ஆக இதற்கு கர்மக்காரனாக
சிவபெருமானால் நியமிக்கப்பட்டவன் சனீஸ்வர பகவான். கர்மத்தை துலாபாரத்திலே அளந்து அதற்கு ஏற்றார் போல அடுத்த பிறவியையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் துன்பத்தையும் விடுமதியும் தரக்கூடிய அந்த வல்லமை பெற்றவன் சனீஸ்வர பகவான். இது நம்ம தெரிஞ்சிருப்போம். தர்மாதிபதி யம தர்மராஜன், ஒருத்தருடைய தர்மத்தை பொறுத்து அவனுடைய ஆயுளை நீட்டிப்பதோ குறைப்பதோ குலைப்பதோ அவனுடைய கடமை. அதுதான் தர்மத்துக்கு அதிபதியாக யம தர்மராஜன். இருவரும் சகோதரர்கள் தான். கர்மத்துக்கு அதிபதியாக சனீஸ்வர பகவானியே சிவபெருமான் நியமித்திருக்கிறார். இது ஒரு உண்மையான தத்துவத்தை சொல்ல வேண்டுமாகேன், கர்மத்தினுடைய அளவுகோலை ராகு கேது மூலமாக அறிந்து தண்டனையும் வெகுமதியும் அளிப்பது சனீஸ்வர பகவானுடைய வேலை. அதெல்லாம் அவன் கையில வந்து துலாபாரத்தை கொடுத்து வச்சிருப்பாங்க. போட்டி புராணைகளுக்கெல்லாம் அதிபதி ராகு, இச்சைகளுக்கெல்லாம் அதிபதி கேது. உன் பூர்வ ஜென்மத்தில் எதை கர்மமாக கொண்டாயோ அந்த அளவுகோலை வைத்துதான் அடுத்த பிறகு நீ படுகின்ற துன்பம் இன்பம் சந்தோஷம் லாபம் நஷ்டம் எல்லாமே அந்த அளவுகோலை அளந்து தரக்கூடிய வேலை மட்டும்தான் சனீஸ்வர பகவான். எல்லாம் நினைச்சிருப்பாங்க சனீஸ்வர பகவான் தண்டனை அளிக்கின்றார். அவர் தண்டனை அளிக்கவில்லை. எதை விதைத்து விட்டு வந்தாயோ அந்த விதைக்கான விருட்சம் வளர்ந்த பிறகு அதிலிருந்து வரக்கூடிய பழத்தை தான் உனக்கு தருகிறார். அது அருமையான பழமாக இருந்தால் சுவைக்கின்றதாக மாறுகிறது, உமக்கு யோகத்தை அளிப்பதாக மாறுகிறது. அது பாவத்தின் அறுவடையாக இருந்தால் உனக்கு விஷக்கனியாக மாறி உன்னை துன்புறுத்துகிறது. அவ்வளவுதான் இது வித்தியாசம்.